வணக்கம். உங்களுக்கு எப்படிப்பட்ட மனைவி, எப்படிப்பட்ட கணவன் அமையக்கூடிய யோகம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வோம், வாருங்கள். ஒவ்வொருவருக்கும் பிறந்த ஜாதகத்திற்கு ஏற்றவாறு வாழ்க்கை துணை அமையும். உங்களுடைய ராசி எதுவோ அந்த ராசியிலிருந்து ஏழாம் இடத்தை கலத்திரஸ்தானம் என்போம். இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருசாராருக்கும் ஒன்றுதான். அதனால் ஏழாம் இட ராசி எதுவோ அந்த ராசிக்கு அதிபதி யாரோ அந்த ஒரு தன்மையிலே, தோற்றத்திலே, குணத்திலே வாழ்க்கை துணை அமையும். இதன்படி 12 லக்னங்கள் இருக்கிறது, 12 ராசி இருக்கிறது. ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் வாழ்க்கை துணை இப்படித்தான் அமையும். ஒவ்வொரு ராசியில் பிறந்தவருக்கும் இப்படியான வாழ்க்கை துணை தான் அமையக்கூடிய யோகம் இருக்கிறது. ஆண்களுக்கு மனைவி அமையக்கூடியது, பெண்களுக்கு கணவன் அமையக்கூடியது. இப்படியாக 12 மற்றும் 12 24 வீடியோக்களை பதிவிடலாம். ஆனால் இப்போது நாம் அதை செய்யப்போவது கிடையாது. ஏனென்றால் மிகச் சரியாக இந்த லக்னத்திலே பிறந்துவிட்டால் வாழ்க்கை துணை இப்படியாகத்தான் அமைவார். இந்த ராசியிலே பிறந்துவிட்டால் மனைவி இப்படித்தான் இருப்பாள், கணவன் இப்படித்தான் அமைவார் என்பதாக பொதுவில் சொல்வது என்பது இயலாத காரியம். அப்படி சொன்னால் அது எவ்வளவு சதவீதம் பொருந்து வருகிறது என்பது ஆராய்ச்சிக்கு உட்பட்டது. அதனால் ஒவ்வொருவருடைய ஜாதகத்தையும் கொண்டு நீங்கள் பிறக்கும்போது இருக்கக்கூடிய கோச்சார நிலையின்படி நவக்கிரகங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் அமைகிறது. நீங்கள் பிறந்த நேரத்திலே உங்களுக்கு லக்னம் உருவாகிறது. அந்த லக்னத்திலிருந்து ஏழாம் இடம் எது? லக்னம் பலமாக இல்லாத போது ராசியிலிருந்து ஏழாம் இடம் எது? அதுபோல சுக்கிரனிலிருந்து ஏழாம் இடம் எது, செவ்வாயிலிருந்து ஏழாம் இடம் எது என்பதாக பார்த்து கொண்டு போகலாம். குருவை வைத்து ஆண்களுக்கும் சுக்கிரனை வைத்து பெண்களுக்கும் சொல்லக்கூடிய அமைப்பு, இப்படியெல்லாம் இது போய்கொண்டே இருக்கும். அப்படியே எடுத்து கொண்டாலும் ஏழாம் வீட்டு அதிபதியார், ஏழாம் வீட்டிலே இருக்கக்கூடிய கிரகம் எது, ஏழாம் வீடான கலத்திரஸ்தானத்தை பார்வையிடுகின்ற கிரகங்கள் என்ன, ஏழாம் இடத்து அதிபதிக்கு நட்சத்திர சாரம் கொடுத்த கிரகம் எது, இப்படியாக மிகச்சரியான முறையிலே ஆராய்ந்து அறிந்து அதன் பிறகுதான் வாழ்க்கை துணையை பற்றி கூற முடியும். சரி, இப்போது தலைப்பிலே உங்களுக்கு எப்படி மனைவி அமைவாள், எப்படி கணவன் அமைவார் என்பதாக நாம் கேட்டோம் அல்லவா? அதற்குண்டான விளக்கமாக தரக்கூடியது என்ன? அதாவது இப்போது நாம் எதை சொல்வதற்காக இந்த வீடியோவை பதிவிடுகிறோம், என்ன சொல்ல வருகிறோம் என்றால், ஒவ்வொருவருக்கும் சுய ஜாதகத்தின்படியே மனைவியோ கணவனோ அமையக்கூடிய யோகமானது இருக்கிறது. அதனால் மனவயது வந்த பிள்ளைகள், ஒரு ஆண்மகன் எனக்கு இப்படிப்பட்ட மனைவிதான் வேண்டும், இவ்வளவு படித்திருக்க வேண்டும், இப்படிப்பட்ட உத்தியோகம் செய்து கை நிறைய பொருளீட்ட வேண்டும், வெளிநாட்டிலே கட்டாயம் உத்தியோகம் செய்து கொண்டிருக்க வேண்டும், அதுவும் இந்த கண்டத்திலே இந்த நாட்டிலே பணிபுரிய வேண்டும், இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும், குறிப்பிட்ட பழக்க வழக்கங்கள், ரசனைகள், உயரம், பருமன், நிறம், தோற்றம், குடும்ப பின்னணி, உடன்பிறப்பு, வசதி வாய்ப்புகள், இப்படியானவையெல்லாம் கொண்டிருக்க வேண்டும், இந்த பாஷை தெரிந்தே இருக்க வேண்டும், என்னுடைய துறை சார்ந்த அறிவு இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பை வைக்கும்போது அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பின்படி வாழ்க்கை துணை அமையக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய ஜாதகத்திலே இல்லை என்றால் மன வயதிலே நீங்கள் வரன் தேடிக்கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கு ஏற்றவாறு வரன் அமையாது. ஒருவேளை அப்படி
தேடி கண்டுபிடித்து ஒரு வரன் வந்தாலும் கூட அந்த வரனுக்கு உங்களை பிடிக்காது. ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், வேண்டாம் என்பார்கள். இப்படி கொஞ்ச காலம் போய் திருமண வயது காலத்திலே திருமணம் நடக்காமல் வயது கூடிக்கொண்டே போகும். அதன் பிறகு உங்களுடைய ஒவ்வொரு எதிர்பார்ப்பையும் நீங்கள் சரி வயதாகிறது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே அனுபவத்தின்படி இதுவெல்லாம் சாத்தியம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து ஒவ்வொரு எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டே வந்து கடைசியாக வரன் அமைந்தால் போதும் என்ற ஒரு நிலைக்கு வந்துவிடுகிறீர்கள். அப்போது வயது கூடிவிடுகிறது, அதனால் உங்களுக்கு தகுந்த வரன் கிடைப்பதிலே பிரச்சனை ஏற்படுகிறது. இதன் காரணமாக சரியான வயதிலே திருமணம் நடக்காமல் போகிறது, வயது அதிகமாகிறது, ஒரு சிலருக்கு திருமணமே ஆகாமல் இருக்கிறது, ஒரு சிலருக்கு தாமதமாக திருமணமாகி அந்த வயதிற்கு ஏற்றவாறு வரன் அமைந்து அன்யோன்யமான திருப்தியான தாம்பத்திய வாழ்க்கை இல்லாமல் போகிறது, புத்திரப்பேறு சம்பந்தமான தடை தாமதம் தோஷங்கள் உண்டாகிறது. அதனால் மிகச்சரியாக நீங்கள் திருமண விஷயத்திலே புரிதலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த காணொளி இவ்வளவு நேரம் உங்களுக்கு விளக்கி கொண்டு இருக்கிறோம். ஒரு பெண்ணிற்கு கணவன் அமைய வேண்டிய யோகமானது பிறக்கும் போதே தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது. ஜாதகத்திற்கு ஏற்ப நாம் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி லக்னத்திலிருந்து, ராசியிலிருந்து, சுக்கிரனிலிருந்து, குருவிலிருந்து, செவ்வாயிலிருந்து ஏழாம் இடம் என்பதாக, ஏழாம் இடம் தொடர்பு பெறக்கூடிய கிரகங்கள் தற்கால தசாபுக்தி என்பதாக, அதன்படிதான் கணவன் அமைவார். ஒரு ஆணிற்கு இது போன்ற காரணங்களால் அதன்படிதான் மனைவி அமைவார். இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்படித்தான் வேண்டும், இதுதான் வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை குறைத்து கொள்ளுங்கள் என்ற ஒரு விதிகளை நீங்கள் தளர்த்தி கொள்ளுங்கள். சரி, இப்படி சொல்லும்போது நாம் மிகச்சிறிய விஷயங்களையே பார்த்து பார்த்து செய்கிறோமே. சில காலம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களோ, வாங்கக்கூடிய கருவிகளோ, வாங்கக்கூடிய சொத்துக்களோ, அணியக்கூடிய ஆடையோ, ஆபரணமோ, படிக்க வேண்டிய படிப்பு அந்த துறையோ, சுயதொழிலோ, இப்படி எல்லாவற்றிலும் நாம் நிறைய தேடுதல், நிறைய விருப்பங்கள் கொண்டு அதற்கேற்றவாறு அமைத்து கொள்ளும்போது திருமண விஷயத்திலே இதற்கு வாய்ப்பே இல்லையா, இப்படியெல்லாம் பார்க்கவே கூடாதா, கல்யாணம் நடந்தால் போதும் என்பதாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா, அப்படி செய்து கொள்ள வேண்டுமா என்ற ஒரு கேள்வி ஏற்பட்டால் உங்களுடைய பெற்றோரிடத்திலே இதற்கான விஷயத்தை விட்டுவிடுங்கள். உங்களை பற்றி உங்களை விட அதிகமாக உங்களுடைய பெற்றோருக்கு தான் தெரியும். நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வயதை கடந்து அவர்கள் வந்தவர்கள் என்பது ஒன்று, அதனால் அனுபவம் இருக்கும். உங்களுடைய வயதிலே எப்படிப்பட்ட எண்ணம் இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்க்கை துணையோடு எப்படி இருக்க வேண்டும், இவ்வளவு காலம் ஏற்பட்ட திருமண வாழ்க்கை பற்றிய அனுபவங்கள், இதை தாண்டி உலகத்திலேயே உங்கள் மீது உண்மையான அக்கறை, அன்பு, பாசம் கொண்டவர்கள் உங்களை விட அதிகமாக பெற்றோர் தான். அதனால் அவர்களுக்கு உங்களை பற்றி தெரியும், உங்களுடைய குணாதிசயம் என்ன என்பது தெரியும், உங்களுடைய குறை நிறை பலம் பலவீனம் என்ன என்பது தெரியும். அதெல்லாவற்றிற்கும் மேலாக மிகச்சிறந்த நல்ல வரனாக நம்முடைய மகனுக்கு தேர்ந்தெடுத்து மருமகளை கொண்டு வர வேண்டும். மிகச்சிறந்த வரனாக தேடி நம்முடைய மகளுக்கு நாம் அமைத்து கொடுத்து நல்ல மருமகனை பெற வேண்டும். மருமகளாக, மருமகனாக அவர்கள் இருக்க வேண்டும். உங்களுக்கும் நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்க வேண்டும். உங்களுக்கு ஏற்ற ஒரு ஜோடியாகவும் இருக்க வேண்டும். திருமண வாழ்க்கையும் நல்லபடியாக அமைய வேண்டும். அந்த குடும்பமும் நல்லபடியாக இருக்க வேண்டும். இப்படியாக இவ்வளவு விஷயங்களை பார்த்து பார்த்து கவனித்து தேடி அலைந்து திரிந்து தேடி உங்களுக்கு மனமுடித்து வைக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோரை சார்ந்தது. அதனால் நீங்கள் மன வயதில் இருக்கிறீர்கள். பெற்றோர் வந்து உங்களிடத்திலே திருமணத்திற்கு வரன் பார்க்கட்டுமா என்று கேட்டால் அந்த சமயத்திலே உங்களுடைய விருப்பம் என்பதாக நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு நிலையில் எப்படிப்பட்ட வரன் என்பதையும் உங்களுடைய விருப்பமே என்பதாக சொல்லிவிட்டால் பொறுப்பு அவர்களுடையது. மேலும்
உங்களுடைய ஜாதகத்திற்கு ஏற்றவாறு தான் வாழ்க்கை துணை அமையப் போகிறது. அதிலே கொஞ்சம் குறைகள் இருந்தாலும் கூட, தோஷங்கள் இருந்தாலும் கூட, பெற்றோர் பார்த்து சேர்த்து வைக்கும்போது, செய்து வைக்கும்போது அந்த தோஷமானது குறையும். பெற்றோர் தான் கண் கண்ட தெய்வம். தாயை சிறந்த கோவில் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அம்மை அப்பனாய் இருக்கக்கூடியவர்கள் பார்வதி பரமேஸ்வரன், லக்ஷ்மி நாராயணன், நம்முடைய பெற்றோர் தான் சாட்சாத் கண்ணுக்கு தெரிந்த கடவுள்கள். அதனால் அவர்கள் முன்னின்று பார்த்து தேடி பிரார்த்தனையோடு பயபக்தியோடு மிகவும் ஆராய்ந்து புரிந்து செய்யும்போது அது நல்லபடியாகத்தான் அமையும். அதிலே ஒருவேளை கொஞ்சம் முன்னே பின்னே வந்தாலும், பிரச்சனைகள் குறைகள் வந்தாலும் கூட அதை அவர்கள் தீர்த்து வைப்பார்கள். அது அவர்களுடைய பொறுப்பு. அதனால் நீங்கள், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பெண் தான் வேண்டும், அப்போது தான் திருமணம் செய்வேன் என்பதாக, எனக்கு இப்படிப்பட்ட பையன்தான் வேண்டும், இல்லை என்றால் திருமண விஷயத்தையே பேசாதீர்கள் என்பதாகவோ சொல்லும்போது, தாமத திருமணம் மட்டும் இல்லாமல் இப்போது உங்களுக்கு திருமணத்திற்கான தகுதிகளிலே வயது கூடி ஒரு தகுதி குறைந்து விடுகிறது. திருமணம் நடக்க வேண்டிய வயதிலே நடக்காத போது அனைத்துமே அந்த திருமணம் சார்ந்து, அதன் பிறகு உங்களிடையே இருக்கக்கூடிய அன்யோன்யம், ஒற்றுமை, உங்களால் ஏற்படக்கூடிய புத்திர பேறு என ஒவ்வொன்றாக தாமதமாகி கொண்டே வருகிறது. முதல் கோணல் முற்றும் கோணல் என்பார்களே, அப்படி போய்விடுகிறது. அதனால் இவ்வளவு நேரம் சொன்னதை கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை எப்படி இருக்க வேண்டும், எது உங்களுக்கு சரியாக இருக்கும் என்ற விஷயம் பெற்றோருக்கு தெரியும், அவர்களிடத்திலே விட்டுவிடுங்கள். உங்களுடைய ஜாதகத்திற்கு ஏற்பதான் வாழ்க்கை துணை அமையும். அதனால் பெரிய படிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை துணை தான் அமையும் என்ற பட்சத்திலே, நீங்கள் படிப்பை கட்டிக்கொண்டு அதையே நீங்கள் பிரதானமாக வைத்துக்கொண்டு தேடினால் அமையாது. பர்சனாலிட்டி, தோற்ற பொலிவு, உயரம், நிறம், எடை, இது சம்பந்தமாக அப்படியே மாறி இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தால் அப்படித்தான் அமையும். வசதி குறைவாகவோ அல்லது அதிக வசதி உள்ளதாகவோ வர வேண்டும் என்றால் அப்படித்தான் வரும். குணாதிசயம் எப்படி இருக்க வேண்டுமோ அந்த கிரகம் சம்பந்தமாகத்தான் வரும். குடும்பம், உடன்பிறப்பு, இப்படி ஒவ்வொன்றும் அதற்கேற்றவாறு தான் வரும். ஆண்களாக இருந்தால் மனைவி, பெண்களாக இருந்தால் கணவன், இப்படித்தான் அமைவார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மிக பிரபல்யமானவர்கள், மிக பெரிய மனிதர்கள், மிக பெரிய செல்வந்தர்கள், பெயர் புகழ், பிரபல்ய யோகம் பெற்றவர்கள், இப்படிப்பட்டவர்களுடைய அந்த ஒரு ஜோடி பொருத்தத்தை கூட நீங்கள் பாருங்கள். பெரிய அளவிற்கு வித்தியாசங்கள் இருக்கும். 10 பேரிலே அதிகபட்சம் 1-2 பேருக்குத்தான் மிகச்சரியான ஜோடி பொருத்தம் என்பதாக இருக்கும். அதனால் அழகு என்பது சில காலத்திலே தேயக்கூடியது. உண்மையான அழகு குணம்தான், மனம்தான், மனதுதான், நடத்தை தான், ஒழுக்கம்தான், நன்னடத்தை தான், அக்கறை, அன்பு, பாசம், விட்டு கொடுப்பது, புரிந்து கொள்வது, தியாகம் செய்வது, இதுதான். அதனால் அழகிற்கோ மற்ற விஷயங்களுக்கோ முக்கியத்துவம் தராமல் பெற்றோரிடத்திலே விட்டுவிட்டால் அவர்கள் மனம் குளிர்ந்து இந்த காலத்தில் கூட இப்படி என்னுடைய மகள் அனைத்தும் என்னுடைய பொறுப்பு என்பதாக சொல்லிவிட்டாலே என்ற ஒரு சந்தோஷம், பூரிப்பிலேயே ஆரோக்கியமாக இருப்பார்கள். அவர்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் கூட சரியாகிவிடும். அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்துவிடும். அதனால் வாழ்க்கை நல்லபடியாக அமையும். இப்படியாக மனவயது வந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கை துணை எப்படி அமையும் என்பதையும் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பதையும் இப்போது சுட்டிக்காட்டியிருக்கிறோம். அதுபோல் பெற்றோர்களுக்கும் கூட திருமணத்திற்கு பார்க்க ஆரம்பிக்கும் போதே பிள்ளைகளுடைய ஜாதகம் பார்த்து தோஷங்கள் இருந்தால் பரிகாரம் செய்துவிட்டால் போதுமானது, நல்லபடியாக அவர்களுக்கு அமையும். அதனால் பொருத்தத்திற்கு மட்டும்தான் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்பதாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தால் அதை மாற்றுங்கள். ஒரு சிலர் அல்ல, இந்த காலத்திலே பலர் திருமணமாகி வாழ்க்கை சரியாக இல்லை, பிரிந்து போகக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் அல்லது பிரிந்து விட்டார்கள், விவாகரத்துக்கு தருவதிலே பிரச்சனை இருக்கிறது, மறுமணம் செய்து கொள்வதிலே பிரச்சனை இருக்கிறது, ஜாதகம் பார்த்து எதற்காக என்று சொல்லுங்கள் என்று தாமதமாக பார்க்காதீர்கள். முன்னமேயே பார்த்து
சரியான வழிமுறைகளை கையாண்டு குலதெய்வ வழிபாடு தான தர்மங்கள் செய்து வாழ்த்து ஆசி அனைத்தையும் செய்து நல்ல பிரார்த்தனைகள் செய்து தோஷங்களை போக்கி பிள்ளைகளுக்கு நல்லபடியாக வரன் பார்த்து வையுங்கள். அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையட்டும். இப்போது எப்படிப்பட்ட மனைவி ஒரு ஆணுக்கு அமைவாள், எப்படிப்பட்ட கணவன் ஒரு பெண்ணிற்கு கிடைப்பார் என்பதை ஜோதிட சாஸ்திரத்தின் வாயிலாக அதை தாண்டி மிக முக்கியமாக அனுபவ ரீதியாக சொல்லியிருக்கிறோம். இதுபோல ஜோதிட சாஸ்திரம், வாஸ்து சாஸ்திரம் பெரும்பாலானவர்களுடைய கேள்வி, அதற்குண்டான பதில்கள், ஆன்மீகம் சார்ந்த அற்புதமான தகவல்கள், விரதம், வழிபாட்டு முறைகள், பயிற்சி பலன்கள், இவற்றையெல்லாம் தொடர்ந்து இந்த சேனலிலே உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பேன். பார்த்து நீங்கள் பயன்பெறுங்கள். நல்ல தகவல்கள் பிறருக்கு தேவைப்படக்கூடியது என்பது காலகட்டத்திலே வீடியோக்களை ஷேர் செய்யுங்கள். புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளும்போது உங்களுக்கு பயனளிக்கும் விதமான தகவல்கள் வந்து சேரும். சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் செய்து அதிலே ஆல் கொடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும்படி செய்து கொள்ளுங்கள். நல்ல ஒரு தகவலோடு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.